கோவை மாநகராட்சியினுடைய உள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் மாஸ்க்கு எல்லாரும் போடுறாங்களா அப்படிங்கிற அந்த மாஸ்க் கட்டுப்பாடு, அப்புறம் பேருந்துகளில் கூட்டம் ஏறக்கூடாது அப்படிங்கிற நம்முடைய அரசாங்க ஆணை, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்காக மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் நாம் குழுக்கள் போட்டு அதையெல்லாம் கண்காணிச்சிட்ருக்குறோம். அதை மீறுறவங்களுக்கு அபராதம் விதிச்சிட்ருக்குறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கி காலையிலிருந்து நாம் 100 அடி ரோடு, காந்திபுரம் நகர பேருந்து நிலையம், காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம், இந்த பகுதிகளில் கண்காணித்து யாரெல்லாம் மாஸ்க் போடலையோ அவங்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கணும். பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பேருந்துகளை பார்த்து அவங்க ஓட்டுநர் நடத்தினருக்கு அபராதம் போட்டிருக்கிறோம். இந்த நடவடிக்கை இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இந்த நடவடிக்கை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறதுக்காக செஞ்ச நடவடிக்கை. இந்த நடவடிக்கை மென்மேலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது, அதுதான். ஆ, நன்றி. ஃபைன் போடுறதை நாங்கள் சாயங்காலமாக கணக்கு பார்த்து சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் இங்கே போட்டதை ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே போட்டிருப்போம், 5000 ரூபா 7000 ரூபாய்க்கு மேலே போட்டிருப்போம். அது ஒரு 3-4 புத்தகத்தில் போட்டதுனால அதை கணக்கெடுத்து சொல்கிறது ஒரு 7000 ரூபாய்க்கு மேலே போட்டிருப்போம். மாஸ்க்குனா 200 ரூபா குறைஞ்சபட்சம் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் பேருந்துகள் அப்படிங்கிறதுக்கு பேருந்துக்கு நாங்கள் கூடுதலாக ஃபைன் போடுறோம். மாஸ்க் இல்லாதவங்கள உள்ளே ஏற்றினாலோ கூட்டத்தை அதிகமாக ஏற்றினாலோ கூடுதலாக ஃபைன் போடுறோம், ஒரு 1000 2000 அப்படின்னு போடுறோம். இன்றைக்கி முதல் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஃபைனு 500 1000 அந்த அளவில் வைக்கிறோம். இதையே மீறிக்கிட்டு தொடர்ந்து மீறினாங்கன்னா கூடுதலாக ஃபைன் போட போகிறோம் நாங்கள், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஒரு மண்டலத்துலேயும் ஒரு 2-2 குழுக்கள் போட்டிருக்கிறோம். 5 மண்டலம் இருக்குது, மொத்தம் 10 குழுக்கள் நாம் போட்டிருக்கிறோம். அந்த 10 குழுக்களும் அவங்க எப்போவுமே கண்காணிப்புலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் ஜோன்லேருந்து அந்தந்த எஸ்ஐ நம்மளுடைய சுகாதார ஆய்வாளர்கள் அவங்க சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு அங்கே பில் கலெக்டர்ஸ் இவங்கெல்லாம் பிரிஞ்சு ஃபைன் போடுறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் அபராதம் இன்னைக்கு கடுமையாக விதிக்க போகிறோம். அபராதம் விதித்தும் இவங்க வந்து நம்மளுடைய அரசு விதிமுறைகளுக்கு மீறினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய நிறுவனத்தை ஒரு 2-3 நாள் நாங்கள் மூடி வைக்க போகிறோம். பேருந்துகளில் அதே மாதிரி மீறினாங்கன்னா பேருந்தை போலீஸில் பிடிச்சி ஒப்படைக்க போகிறோம். இவ்வளோதான்.